இல்லை, எதுக்கு இந்த இந்த சோத்து கத்தாழைய வச்சுருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இது வந்து வறட்சி காலத்தில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து தென்னையினுடைய இது வந்து கொஞ்சம் பாதிக்காம இதனுடைய நீர் சத்துக்கள் பூராமே அதை இழுத்து தென்னை கொஞ்சம் கொடுக்கறதுனால படக்குன்னு கொஞ்சம் மழை வாடாம கொஞ்சம் நல்லா குழம்பாவே சீக்கிரம் ஒரு வாட்டத்தை கொடுக்காம இருக்கிறதுனால எல்லா தென்னை மரத்துக்கு அடியிலையும் இதை வச்சிருக்கேங்க. இது ஆரம்பத்துல வந்து ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொன்று தான் நட்டேன் நான். இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா மரத்தை சுத்தி வந்து ரொம்ப கூடுதல் ஆயிடுச்சு. மரத்தை சுத்தி சுத்தி சுத்தா வந்து ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நமக்கு அது ஒரு மாதிரியா கொஞ்சம் பிரச்சனையா வர்றது மாதிரி இருக்கவுமே இப்போ என்ன இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த அந்த அதாவது பக்கத்துலேயே வந்து ஒரு அரை அடி முக்கால் அடி லைட்டாக வந்து கிடங்கு தோண்டி இந்த இதில் இருக்கிற சோத்து கத்தாழையினுடைய இந்த மடல்களை பூராமே வந்து அறுத்து அந்த குழியில வச்சு மூடிட்டு இதை இதில் மட்டும் அறுத்துட்டு அதில் மூடி வச்சிடுறது. மூடி வச்சோம்னாவே அதே வந்து ஒரு நீர் பூராமே மரத்துக்கு இறங்கி அதே வந்து மரத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. ரொம்ப அடம்பாவும் இருந்து நமக்கு வந்து ஒரு மரத்தை சுற்றி வந்து ஒரு அடைக்கிறது மாதிரி ஒரு பூச்சி ஓட்டம் வந்துடும் அப்படி அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும்போது இதை வந்து அப்படியே நல்லா கீத்துக்கிதா அறுத்துட்டு இதை ஒரு அரை அடி ரவுண்டாக நமக்கு உரம் வைக்கிறது மாதிரி இது தலைகொலை வைக்கிறது மாதிரி இந்த இருக்கிற அந்த இதில் பூராமே எடுத்து வச்சுக்கும் போது அதுலேருந்து நல்லா ஒரு ஒரு இது நல்லா நீர் இறங்கிட்டே இருக்கு. அதுல இருக்கிற அந்த இருக்கிற நீர் பூராமே அப்படியே அந்த மரத்துக்கு வேறு வந்து அப்படியே மச்சிருது. அதனால நான் முத வந்து ஒரு சிலர் வந்து அதை நீங்க புடியும் போட்டுருங்க அந்த மாதிரி இருந்தா ஒரு பாம்பு அதுன்னு வந்து அடையும் அப்படி அப்படிங்க மாதிரி சொன்னாங்க. கஷ்டப்பட்டு நட்டு இதை பழையவிட திரும்ப புடியும் போடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கணும் இது இருக்கிறது நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னே அதுக்கு ஏதாவது மாற்று வழி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பழையடி அப்படின்னு அந்த கிடங்கு வெட்டிட்டு அந்த இடங்கள்ல பூராமே வந்து அந்த கத்தாழையில பூராமே அடுத்தடுத்து உள்ள போட்டுற திரும்ப வளர திரும்ப உள்ள ஓட்டுற இதே வந்து தென்னை மரத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கொலை ஒரு எரு வைக்கிறது மாதிரி ஒரு தலை தலைச்சத்து வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சௌரியமா இருக்கும். இந்த மாதிரி மரத்துக்கு ரெண்டு மூணு ஆரம்பத்துல நட்டு விட்டுட்டோம்னாக்க அப்புறம் மரத்தை சுத்தி கம்ப்ளீட்டா நல்ல படர்ந்துருது. இப்ப எல்லா தென்னை மரத்துலயுமே நீங்க வச்சிருக்கீங்க? எல்லா தென்னை மரத்துலயுமே இருக்கு. எல்லா தென்னை மரத்துலயுமே வச்சிருக்கு. அந்த தென்னை மரத்துல இருக்கிற சுத்தி சுத்தா வந்து அடுத்தடுத்து அதே மரத்துக்கு நம்ம அதிகமா சிரம் பண்ணுங்கிறதுல அதே மரத்துக்கே வந்து அதை எருவா கொடுத்துடலாம். அது வந்து நமக்கு அது ஒரு குளம் மாதிரி அந்த மரத்துக்கு வந்து இதாயிருது. அடுத்த சீடு அடுத்த கடை வரும்போது அந்த சீடு வந்து அதை அப்படியே பழுவடி அதை வெட்டி பழுவடி எருவாகவே போட்டுக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து எல்லா மரத்துலேயுமே இந்த சோத்து கத்தாழை வச்சிருக்கிறீங்க? எல்லா மரத்துலேயுமே இருக்கு. நான் அங்கே ஒரு சில பக்கம் பார்த்துருக்கேன், இது எதுக்கு வச்சிருக்காகன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இது நீங்கள் சொல்றது கொஞ்சம் தலைச்சத்தும் தர்ற மாதிரி ஈரத்தையும் தக்க வச்சுக்கிறது. ஈரத்தையும் தக்க வச்சுக்கிறது. மரம் கண்ணு சீக்கிரம் வாடுறதும் இல்லை. சில பேர் சொல்றாங்க கீழே வண்டு பூச்சி இதெல்லாம் வந்து ஊசி வண்டு அது இதுலாம் விழுவுறத வந்து விழுவாம காப்பாற்றும் அப்படி பிடிக்கிறாங்க. ஆனால் அதுனா இதனாலயா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் இதில் வந்து எங்கள் தோப்பில் வந்து இது வரைக்கும் எந்த இதுலையுமே ஊசி கொண்டு விழுவவே இல்லை. இது எல்லாமே இதில் இருக்கு. இதனால விழுவலையா என்னங்கிற காரணத்தினால விழுவல. ஆனால் எந்த மரத்துலையுமே ஊசி வண்டுங்கிறதே வந்து இங்கே வரவே இல்லை. நாங்கள் எல்லா மரத்துலையும் வச்சுருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க ஊசி வண்டுலாம் வந்து எல்லா இடத்துலையும் இந்த தென்னை மரத்தை பிறந்து தாக்குது நீங்கள் கவனமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதை தான் வச்சுருக்குறோம். மற்ற குடுத்து கொண்டு ஒரு சில சமயத்தில் விழுவோம். அதை அப்போ எப்போ வந்து அதை நான் அப்படி அதை கம்பியில் அப்படின்னு குத்தி எடுத்துடுறோம். இந்த இது வந்து நாங்கள் இப்படி வச்சிருக்கனால வந்து சீக்கிரம் வந்து மரம் வாடுறதும் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே இது இளங்கண்ணிலே வந்து வச்சது எல்லா இடத்துலையுமே வச்சது பண்ணியாச்சு. இந்த மரம் வந்து இப்போ 4 வருஷம் ஆகுது. இப்போ நீங்கள் அடுத்து எந்த மரத்தை பார்த்தீங்கனாலும் எல்லாமே பாலையெல்லாம் போடு ஓரளவுக்கு போட்டு அந்த காய்கறி புறம் இதாகிடுச்சு. நம்ம இப்போ பாலை போடாத மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ வந்து இந்த சோத்து கத்தால வந்து எனக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு அதிகமான ஒரு பிரச்சனையாக வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பூச்சி பட்டா அதுன்னு வந்து அடைஞ்சிருமோ என்னமோங்கிறத வர்றவங்க வரவங்கிற சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதே வந்து ஒரு நல்ல ஒரு சௌரியம் ஆயிடுச்சு. மறுபடி அதை எல்லா தென்னை மரத்துக்கும் அதை வச்சு இப்படி தான் எடுத்து கிடங்கு பறிச்சு இந்த கிடங்குல இந்த இடத்துலலாம் வந்து இதனுடைய மடலை வந்து உள்ளே பதிச்சிருக்க இடம் இங்கே பதிச்சிருக்கீங்களா? மரத்து பக்கத்துலேயே வந்து ஒரு 2 அடி தள்ளி வந்து மடலை அப்படியே பறிச்சு அந்த மடலை பூராமே கீத்து கீத்தா அறுத்து அதிலே போட்டுருவோம். திரும்ப அந்த மடல் பூராமே அங்கே வளர்ந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அந்த சைடு பறிச்சோன்னே அந்த மடல் அறுத்து வச்சுக்கலாம். அப்போ இது சோத்து கத்தாழை வைக்கிறது ஒரு நல்ல உரமும் கூட பூச்சி நோயும் தாக்க மாட்டேங்குது தென்னை மரத்தை? பூச்சி நோய் இது வரைக்கும் எங்களுக்கு தாக்கலை. நாங்கள் கீழே அந்த மரத்துக்கெல்லாம் பூராமே வந்து நீங்கள் அந்த மரத்துக்கெல்லாம் கூட பார்த்துங்க கீழே இருக்கிற பூராமே அந்த ஊசி வண்டு இதுக்கெல்லாம் வருதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே கடுமையாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் அந்த வண்டை பார்த்ததே இல்லை. உங்கள் தோப்புக்கு இது வரைக்கும் அந்த வண்டு வந்ததே இல்லை, பார்த்ததும் இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.